சார், நீங்க தினம் தினம் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் மிகவும் பிரசித்தம். பல ரசிக பெருமக்கள் அதுக்காகவே ரொம்ப ஆவலாவே காத்துட்டு இருப்பாங்க சார். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்த ஆன்மீக தகவல் எளிய பரிகாரத்துடன் இணைத்து எங்களுக்காக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஆன்மீக தகவல் முதல்ல ஆரம்பிச்சது நம்ம தான் ஆரம்பிச்சோம். அதுவும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுயுகத்தில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்துட்டோம்னா உலகமெங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக, யாராவது புதுசாக அஸ்ட்ராலஜர் யாராவது சொல்கிறதா இருந்தால் கூட ஆன்மீக தகவல் இல்லாமல் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவலுங்கிறது ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்காக நிறையா பேர் இதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்ச, இது ஆரம்பிக்கும் போது இது டிஸ்கஷன் பண்ண அத்தனை பேருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதுக்கு முதல்ல புதுயுகத்துக்கு தான் நம்ம வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி மற்ற சேனல்ஸும் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஆன்மீகத்தால் வந்து பிரசித்தியாக இருந்துட்டுருக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, இன்றைக்கி நான் உதாரணமாக நான் திருப்பதி போயிட்டு வரேன், நான் வடபழனி போயிட்டு வரேன், யானைக்கண் படம் அப்படின்னு சொன்னால் அந்த யானைக்கண் படம் அங்கே இருந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவர், நம்ம சொன்னால் பைரவர் படம் எல்லா வீட்டு முன்னாடியும் இருந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா இறைவனை தொடரும்போது நிச்சயமாக நல்ல வழியில் போகும்போது நல்லது தான் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் ஆன்மீக தகவல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குரு பயிற்சிக்கு ஆன்மீக தகவல் எப்படி பண்ணுறது? நான் கோயிலுக்கு போக முடியாது, தாராளமாக கோயிலுக்கு போகும். ரெண்டு விஷயம், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுக்கு வந்து குருவோடைய மந்திரங்கள் தெரிகிறது, தெரிஞ்சால் மந்திரங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மனசார பார்த்து, ஃபஸ்ட்டு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவுக்கு நேராக நின்றுக்கோங்க, நின்று மனதார வேண்டிக்கோங்க. அதாவது சோல் டு சோல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு கனெக்ஷன் வந்து அவருடைய பாதத்தில் கொண்டு போய், நம்மளுடைய அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க, டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அது அப்படியே அவருடைய பாதத்தில் கொண்டு போய் வைத்து பாருங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த மெடிடேஷனே பார்த்துட்டேனா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சக்தியை குரு பகவான் கொடுத்துருவார். அதனால் இது ஒன்று. ரெண்டு நெய் தீபம், முடிஞ்சளவுக்கு ஹோமங்களில் கலந்துக்கிட்டேன்னா அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார். ரிக்வேதத்தில் சொல்லியிருக்க யஜ்ஞத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது. நம்மளோட திரவியன பாப நிவர்த்தின்னு சொல்லுவார். நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள் எல்லாம் யதார்த்தமாக நித்திய பாபம்னு இருக்கும். அந்த நித்திய பாபத்தில் அந்த யஜ்ஞம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அதனால் ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க, அது ரொம்ப சிறப்பு. என்னால் அதெல்லாம் பண்ண முடியல சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளியிலேயே போக முடியல சார், எனக்கு ஏதாவது இருந்தால் ரெண்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவா, வீட்டில் வந்து சிவபெருமான் படம் இருந்தது அல்லது விளக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், முன்னாடி 2 தீபத்தை குரு பகவானுக்காக ஏற்றிடுவாங்க. ஒரு மண்டலம் ஏற்றுங்களேன், 48 நாள் ஒரு மண்டலம் குரு பகவானுக்காக மனசார ஏற்றுங்கோ. என்ன பண்ணணும், ஒரு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாள், இந்த கொண்டக்கடலை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே 2 தீபத்தை ஏற்றிடுவோம். இப்படி தொடர்ந்து அந்த கொண்டக்கடலை மாற்றவே வேண்டாம், அப்படியே வச்சுட்டுருக்கலாம். அந்த 2 தீபத்தை மட்டும் மனசார ஏற்றி பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை முடிஞ்சளவுக்கு ஒரு 4 பேருக்கு அன்னதானமோ ஏதேனும் ஒரு பசுவுக்கோ ஏதாவது ஒரு தானமோ கொடுத்து பாருங்கள். குரு வந்து தானம் தர்மம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய அனுகிரகம் பண்ணுவார். அதுமாதிரி கோயில் காரியம், வேத பண்டித வேதங்கள் கேட்குறது, மந்திரங்கள் கேட்குறதுல ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். இத்தனை நாள் நீங்கள் எப்படி பூஜை பண்ணேன் என்ன பண்ணலன்னு தெரியுது, ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலாக ரொம்ப எளிமை ஆனால் வலிமையான தகவல்கள் சார். கொண்டக்கடலை அப்படின்னு சொன்னீங்களா, அது வெள்ளை கொண்டக்கடலை வைக்கணுமா இல்லை கருப்பு கொண்டக்கடலையா? அதாவது இது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்சயமாக இருக்கும், அதாவது சந்தேகமாக இருக்கும். எதர் நான் இதை யூஸ் பண்ணுறதா, நான் அதை யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லுவேன். வெள்ளை கொண்டக்கடலை ரொம்ப அழகாக, நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து பூஜை பண்ணியிருப்பேன். வந்து வரதராஜபுரத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்னு சொல்லுவார், ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அப்போ எல்லோரும் எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க, சார் நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணேன், கடலைனாலே ரொம்ப உகந்தது, பொதுவாக அந்த ப்ரௌன் கலர் தான் எல்லோரும் போடுவான். இந்த வெள்ளை கலரை உபயோகப்படுத்தும் போது எல்லோரும் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரகசியம் அதை சொல்லி கொடுக்குற, எனக்கு அது கிடைக்கல இதுதான் கிடச்சதுன்னு சொல்லி போடுறான்னு வச்சுக்கோங்க, மஞ்சளில் முக்கிய எடுத்து போடுவான். குரு பகவானுக்கு எது விசேஷம், மஞ்சள் கயிறு மஞ்சளில் போடுவான். அப்போது கடலையும் ஆச்சு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அது உகந்ததாகவும் மாறி எடுத்து, அதனால் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கடலை போடுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் எனக்கு வெள்ளை கடலை தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாள், மஞ்சளில் முக்கிய எடுத்து போடுவாள்.